இது என்ன மாதிரி சட்டினே தெரியல. இது இதை அப்படியே சாப்பிட்டு பார்த்துருவோம். புரியுது, தண்ணி குடிச்சு வரதான். வெல்கம் பேக் கைஸ் டு அவர் சேனல் ராஜகணேஷ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சியில் அடுத்த எபிசோடுக்கு வந்துட்டோம். கரெக்டாக எங்கே இருக்குன்னா அந்த மலைக்கோட்டை பெரிய கடை வீதி, அதில் வந்து அப்படி நடந்து போயிட்டுருக்கேன். இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய கடை வீதியில் வந்து பார்த்தீங்கன்னா சந்து கடை அப்படின்ட்டு ஒரு தெருவே இருக்குது ஆக்சுவலாக, ஓகேவா? ஸோ அந்த தெரு பேர் வந்து சந்து கடை தான். ஏன்னா அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆக்சுவலாக. சந்து கடை பிரியாணி, சந்து கடை சமோசா, அப்புறமா வந்து சந்து கடை மோர், இந்த மூணுமே வந்து செம்ம ஃபெமிலியர். ஸோ நான் அங்கே போயிட்டு இந்த மூணுத்தையுமே வந்து நான் ட்ரை பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு அந்த பிரியாணி, மோர், அப்புறம் சமோசா எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். சந்து கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் ரெண்டு வழியாக வரலாம். ஒன்று வந்து காந்தி மார்க்கெட் வழியாக வரலாம், அப்படி இல்லைன்னா அந்த மலைக்கோட்டையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்து ஒரு சின்ன தெருப்பும் பார்த்தாலே தெரியும் தான் சந்து கடையாக இருக்கும்ட்டு, அதுதான் சந்து கடை. இந்த சந்து கடையில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் நிறைய கடைகள் வந்து நிறைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா பழக்கடைகள், பூக்கடைகள், சாப்பாடு கடைங்க, க்ளோத்திங்ஸ் அப்படி நிறைய இருக்குது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரொம்ப தெருக்குள்ள நுழைஞ்ச உடனே வந்து ரொம்ப ஃபேமிலியான ஒரு ஷாப் இருக்குது, ஸ்ரீனிவாசா நெய் சென்டர். இது வந்து ஒரு டைரி ப்ராடக்ட்ஸ் விற்கிற இடம் போல், ஒரு ஹோம்மேடு மாதிரி வெண்ணெய், நெய், பால் அப்படிலாம் விற்கிறாங்க. இங்கே வந்து திக்கான மோர் வந்து சர்வ் பண்ணுறாங்களா, அது ரொம்ப ஃபெமிலியராக ஆக்சுவலாக. ஸோ அதான் அடிக்கிற வீலுக்கு வந்து இந்த மோரை வந்து வாங்கி ட்ரை பண்ணுன்றத பிளானு. ஸ்ரீனிவாசா நெய் சென்டர்லேருந்து மோர் வாங்கியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த கூழ்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, பெரிய இதில் லோட்டாவில், அதோட இது பெருசாக இருக்குது. இது 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 என்ன மாதிரி சட்டினே தெரில. இது இந்த ஹோட்டல்லாம் வந்து நெய்யெல்லாம் அதில் ஊற்றி வச்சுருப்பாங்க, இதில் போய் இட்லி பொடி போடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு சட்டியாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மோரை நிரப்பிடுங்க, இதை குடிச்சு பார்ப்போம். செம்ம புளிப்பாக இருக்குது ஆக்சுவலாக, அப்படியே மைல்டாலாம் கிடையாது, எப்படி சொல்கிறது, நல்லாவே புளிக்குது ஆக்சுவலாக. இந்த ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக இந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி அதெல்லாம் எதுவுமே போடவே கிடையாது. வெறுமனே முழுக்க முழுக்க மோர் கரைச்சிட்டு அதில் வந்து சால்ட்டு போட்டிருக்கு. ஸோ நல்லாயிருக்கு. திக்காகவும் இருக்குது, இந்த நீர் மோர்னு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக, அது மட்டும் இல்லாமல் லெஸ்ஸி மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மிடிலில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி இருக்குது. ஸோ அவ்வளோ இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எதுவுமே கிடையாது, சிம்பிள் வெறுமான தயிர்லேருந்து அந்த மோர் எடுத்துகிட்டு சால்ட் சிம்பிளாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மேபி இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தோணலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு தனி செயலுக்காகவே, அதாவது மற்ற ஐட்டம்ஸ்லாம் போடாமல் வெறுமனாக மோர் பிடிக்கணுன்ட்டு வரவங்களுக்கு நிறைய பேர் வந்து வந்தாலே மோர் மட்டும் வாங்கி பிடிச்சிருவாங்க. பாருங்க, எல்லாருமே வந்து தயிர் மோர்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ குட், வெரி குட், எல்லாத்தையும் அப்படியே கல்ஃபாக அடிச்சிடுறேன். சூப்பர்ண்ணே, எவ்வளோ இது? அஞ்சு ரூபாயா? ஸ்ரீனிவாசா நெய் ஸ்டோரில் வந்து போயிட்டு மோர் குடிச்சிட்டோம். கடைசியில் வந்து ரேட்டு கேட்கும் போது எனக்கு செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, அவ்வளோ பெரிய லோட்டலாக கொடுத்தாங்க. நான் நினச்சேன் ஒரு 20 ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினச்சா 5 ரூபான்றாங்க. செம்ம சந்தோஷமாக போயிடுச்சு. தெரியுது இவ்வளோ கூட்டம் எதுக்கு வருதுன்னா, அந்த 5 ரூபாய்க்கு மோர் குடிக்கிறது தான். 5 ரூபாய்க்கு சும்மா ஒரு சின்ன டம்ளர்ல கொடுத்தா போகிறாள், ஒரு பெரிய லோட்டலே கொடுக்குறாங்க, செம்ம சர்ப்ரைசிங்கு. நல்லா இருந்துச்சு, நல்ல மோர் 5 ரூபாய்க்கு நல்லா சாப்பிட்டு போயிடலாம். ரெண்டாவது அந்த கடையில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்னா வெண்ணெய் வந்து 5 ரூபாய்க்கு டேஸ்ட் பண்ண தருவாங்கண்ணா. எந்த ஊரில் கொடுப்பாங்க வெண்ணெய் 5 ரூபாய்க்கு? நம்ப மாட்டீங்க, நானே வந்து ஒரு வாங்கிட்டேன், 5 ரூபா கொடுத்து ஒரு வாழை இலையில், இங்கே பாருங்கள் நல்லா வாழை இலையில் வந்து வெண்ணெயை போட்டிருக்காங்க, அதுவும் நிறையா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து வெறுமனா 5 ரூபா தான், நான் 5 ரூபா பே பண்ணி வாங்கிட்டேன், இதை அப்படியே சாப்பிட்டு பார்த்துருவோம். காலி அது வெறும் வெண்ணெய், கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணால் ஸ்வீட்டாக இருக்கும், அந்த பன் பட்டர் ஜாம்லாம் இருக்குள்ள வெண்ணெய்.
அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதெல்லாம் வந்து நெய் கடையில் போய்ட்டு அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. 5 ரூபாய்க்கு வெண்ணெய் கொடுத்தது பெருசு. ஆ, வெறுமனை சாப்பிட்றது நல்லா இருக்குது. வெயிலுக்கு வாய் புண்ணு உதறி புண்ணுலாம் போயிடும். செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து அந்த மோர் கடையில் 5 ரூபாய்க்கு மோர், 5 ரூபாய்க்கு வெண்ணெய், 10 ரூபாய்க்கு செம்மையாக சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெருவோடைய எண்டிங்லேயே வந்து சமோசா கடை ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சமோசாவில் வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், பட்டாணிலாம் போடுவாங்கண்ணா. நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குமா. நிறையா சமோசா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனை வெங்காயத்தை போட்டு ஏமாற்றிடுவாங்க. அப்படி என்ன பண்ணோன்னா, ஒரு சமோசா நம்ம ஆர்டர் பண்ணால் சமோசா வந்து வெட்டி அதில் வந்து பொடி, ஒரு ஸ்பெஷல் பொடி ஒன்று மசாலா தயாரிக்கிறாங்க, அதை போட்டு அதோட வந்து வெங்காயமும் போட்டுத்தராங்க, சம ஓத்தியாக இருக்குன்றாங்க. அதோடய ப்ரைஸ் வந்து வெறுமனை 6 ரூபாய் தானா. ஸோ அதுக்காகவே ட்ரை பண்ணலாம். நிறைய கூட்டம் இருக்குமா. காலைல வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் வந்து இந்த சமோசா கடை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1500 சமோசாவாச்சு போடுவாங்களா அந்த கடையில். ஸோ அந்த தெரு முனையில் அப்படியே பேசிகிட்டே நடந்து வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சமோசா கடை. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரவி ஸ்நாக்ஸ், அப்படி இல்லைன்னா ரவி கடை சம்சா அப்படிம்பாங்க இந்த கடை பேர். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சமோசாவும் மிளகா பஜ்ஜியும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சமோசாவை அப்படியே அந்த ட்ரையாங்கிள் வந்து பாதியாக போட்டாங்க, வெட்டிட்டாங்க. அப்புறம் மிளகா பஜ்ஜி வந்து ரெண்டாக போட்டாங்க, வெட்டியாச்சு. வெட்டிட்டு நடுவில் அந்த ஸ்பெஷல் மசாலா இதை ஏதோ இவங்களே செய்வாங்களாம், அது என்ன இது தெரியல, சாப்பிட்டா தெரியும். அந்த மசாலா போட்டு வெங்காயத்தை தூவி கொடுத்துருக்காங்க. இந்த சிக்கன் 65க்கெலாம் வெங்காயம் போட்டு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் சமோசா சாப்பிட்றேன். அந்த மசாலா மட்டுமே வந்து பாயில ஃபர்ஸ்ட் பட்டுருது, அப்புறமா சமோசா சாப்பிட முடியுது. மசாலா போட்டா சுருக்கன் அப்படி ஆயிடுச்சு. அமர்த்தியா இருக்கு. உள்ள அந்த ஸ்டப் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, கேரட்டு, ஆனியனு, உருளைக்கிழங்கு இருக்கு, குட்டி குட்டி பச்சை பழனி போட்டுவாங்க. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா வெளியே வெங்காயம் வந்து மசாலோட சாப்பிடும்போது சமத்தியாக பிளெண்ட் ஆகுது ஆக்சுவலாக. ப்ளஸ் வந்து இந்த க்ரன்ச்சான லேயர் நான் வந்து சாப்பிட்டேன். ஸோ அதனால தான் திருப்பி இன்னொரு அந்த மசாலா ஒரு கடிக்கி எடுத்தேன். பார்த்தீங்கன்னா மசாலா ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ இருக்க பார்க்கும் போதே வந்து உள்ளே வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கேரட் தெரியுதா, கேரட்டு, உருளைக்கிழங்கு, ஆனியன்லாம் இருக்குது, குட்டி குட்டி பச்சை பட்டாணி பீஸும் போட்டிருக்காங்க. கூட அழகாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கு. அப்போ கூட ஒரு ஜூஸ் வாங்கி வச்சு, ஜூஸை சோடா வாங்கி குடிச்சுக்கிட்டே சாப்பிட்டாங்க இன்னும் நல்லாயிருக்கும் போல. இந்த மசாலாக்கு கரவல் ஹைலைட்டாக வந்து அந்த மேலே தூறாங்க மசாலா, அதுதான். இங்கே பாருங்கள் மிளகா பஜ்ஜி சின்ன பீஸாக போட்டிருக்காங்க, பெருசு கிடையாது. இது வந்து பஜ்ஜி மாவில் அப்படியே போட்டிருக்காங்க போல். அந்த சோப்பு கலர் கலர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணல, வெறுமனே மாவு அந்த மஞ்சள் தூள் மட்டுமே போட்டிருக்காங்க போல். அப்படியே ஆனியன் அவங்க நடுவில் வச்சு அப்புறம் சமோசாவில் வந்து
நடுவில் வச்ச ஸ்டஃப்பில் வந்து அந்த மசாலா ப்ளஸ் வெளியில் போட்ட பொடி அதெல்லாம் சேர்ந்து ஒரு மசாலா ஃப்ளேவர் கொடுக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியே வந்து பஜ்ஜி வந்து மைல்டான ஃப்ளேவர் உங்களா. அடுத்து அந்த மிளகாய் கடித்தோடனே காரம் வந்து மசாலாவும் சேர்த்து சமத்தியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மைல்டாக இருக்குது, அப்புறம் இங்கே வெள்ளம் போது பார்த்தீங்கன்னா காரம் ஆகுது. அப்புறம் கண்ணை கணக்குது ஆக்சுவலா. இந்தப்பா மிளகா பஜ்ஜி உரைக்க இல்லை சரியா இது சாப்பிட சாப்பிட உரைக்குது வர. ஐயோ மசாலா வேற போட்டுருக்குது. தண்ணி குடிச்சு வரதான் நான் இதை சாப்பிடும் போது நான் நோட்டீஸே பண்ணல. பக்கத்துல வந்து கூட இப்படி தண்ணி கூட இருக்குன்ட்டு கரெக்டான லொக்கேஷன் தான் வந்து நின்றுருக்கேன். பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கிளாஸ் லப்ப லப்பன் குடிச்சிட்டேன். இப்போ சேஃப்டிக்கு வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டேன். என்னன்னா இந்த டெல்லி அப்படிலாம் வைப்பாங்களா இந்த புத்தக கண்காட்சி இந்த பொருட்காட்சி எல்லாம் அங்கெல்லாம் வந்து மிளகா பஜ்ஜி சாப்பிட்ருக்கேன். சுத்தம் உரைக்கே உரைக்கிறதுனா மிளகா வாங்கிட்டு ஒரு 5-6 வாங்கி சாப்பிடுவேன் பஜ்ஜி. இதில் என்ன மேட்டர்னா இந்த கடையில் முட்டை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இந்த உள்ள அந்த விதை இருக்குல்ல மிளகா விதை இந்த உருண்டை உண்டையாக இருக்குமே அதுதான் காரமாக இருக்கும் சரிங்களா. அதை எடுக்காமலே போடுவாங்களாம். அது இங்கே ஸ்பெஷாலிட்டி. இதேமே ஆனால் வந்து இந்த கடையில் வந்து ஒரே ஒரு ஆளுங்களே வந்து 5-6 வாங்கி திங்கிறாங்களா இருக்காங்க. நல்லா காரசாரமான ஆளாக இருப்பாங்க போல். சரி இருந்தாலும் அதை ஃபுல்லாக முடிச்சிடறேன் நான். தண்ணி சேஃப்டிக்கு இருக்கு. ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கு. பஜ்ஜி மாவு மைடா சூப்பர் சார். காரம் என்ன பட்ட கரெக்டாக அந்த விதையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா கொத்தா நான் அதை மட்டும் கடிச்சு உருவிட்டேன் போல அதான் வாய் செம்மையாக பற்றிக்கிச்சு. சூப்பர். என்ன பார்த்தீங்கன்னா சம்சா ரொம்ப பிடிச்சிருந்தேன் ஆக்சுவலா. ஏன்னா அந்த நடுவில் வச்சுருக்க அந்த ஸ்டஃப்பு உருளைக்கிழங்கு கேரட்டெல்லாம் நல்லா சாப்பிடும்போது அந்த மேலே போட்டுருக்க பொடியோட ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மிளகா பஜ்ஜியும் வந்து ஸ்டார்டிங் மைல்டாக இருந்துச்சு, சாப்பிட்டு அவன் உள்ளே போகும்போது காரமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப காரமாக சாப்பிடணுன்ட்டு விருப்பப்படுறவங்க வந்து மிளகா பஜ்ஜி ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ரெண்டுமே கொஞ்சம் செம்மங்க. ஏன்னா அவன் சேஃப்டிக்கு தண்ணியை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டே திங்கணும் அவ்வளோதான். ஃபைனல் டச் இந்த கடையோடது காலிஃப்ளவர் பக்கோடா. நீங்கள் பாருங்கள் நல்லா சிக்கன் 60 மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது பக்கோடா. நீங்களே கொஞ்சோண்டு அந்த நீங்களுடைய மசாலா அந்த ஆனியன்லாம் போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா சமோசா ரேட் வந்து 6 ரூபா, பஜ்ஜி ரேட் 6 ரூபா தான். அந்த மசாலா போட்டு வெங்காயம் போட்டுருவாங்க. ஆனால் காலிஃப்ளவர் பக்கோடா வந்து 25 ருபீஸ். ஏன்னா ஒரு 100 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குவான்டிட்டி நிறையாவே இருக்குது. 25 ரூபா வந்து பெரிய ப்ரைஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நான் மற்ற இடத்துல வந்து இப்போ பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட்டா காலிஃப்ளவர் தான் என்னது கோபி 65 அப்படின்னு போட்டு 100 ரூபா 120 ரூபான்னு போய்ங்க. இப்போ 25க்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என்ன மாட்டணும் கால் பக்கோடா போட்டது உடனே வந்து அப்படியே காற்றுல விட்டா அப்படியே சவுக்கு சவுக்குனு ஆகிடும் மாதிரி கன்சியஸ் ஸ்பீடும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது. இந்த நொறுக்கு நொறுக்கு சவுண்டர் அளவுக்கு செம்ம கிறிஸ்பாக இருக்குது இது. மசாலாவும் நல்லா இறங்கியிருக்கு. வெறுமனை கலர் பொடி போட்ட மாதிரி தெரியல. இது அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் சால்ட் ஓவர் ஆகுது. நான் வேறு பீஸ் ட்ரை பண்ணுவேன். சூப்பர் ஆக்சுவலாக. நீங்கள் என்ன ஒன்று நீங்கள் கொஞ்சம் மசாலா விட கொஞ்சம் சால்ட் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது சால்ட் போட்டுறதால. அது வந்து வாண்டடாக கொஞ்சம் சால்ட் அதிகமாக போட்டிருக்காங்களா இல்லை இது டேஸ்ட்டே வந்து இவங்க பண்ணுறதே வந்து கொஞ்சம் சால்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும் தெரியல. கொஞ்சம் லைட்டாக சால்ட்டியாக இருக்குது சால்ட் போட்டுறோம் செம்ம. நீந்த ஏரியானா சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட்றேன். சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ சின்ன பிள்ளை தான். எத்தனை வயசுலேருந்து இங்கே வந்துட்டு இருப்பா ஆக்சுவலாக? எனக்கு
மிளகாப்பொடி தின்றிருக்கியா? எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா வந்துச்சா? வரலையா? எனக்கு வந்துச்சு. சம்சா நல்லா இருக்கீங்க? நான் வாங்கியிருக்கேன், உங்களோட அது தரமாக இருக்குது. சம்சா வெள்ளி கடையில் பார்த்தீங்கன்னா ஆயிலோ ஒரு மாதிரியாக ஃபுல்லாக ஆயிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே கொஞ்சம் ஆயிலாக நல்லா ட்ரை ஆன மாதிரி சாப்பிட நல்லா கிரிப்பாக நல்லா இருக்கும். ஒரு முருட்டு இருக்கும் சாப்பிட. என்ன வடிகட்டி தராங்க? என்ன வடிகட்டி நல்லா இதாக இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். அதை உள்ள போடுற மாதிரி நான் இங்கே ஒரு 10 இயர்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். நான் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரையிலும் வீட்டில் சாப்பிட்ட வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. இங்கே சம்சா நல்லா இருக்கும், இப்போ மிளகா பஜ்ஜி நல்லா இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னாக்கா காலிஃப்ளவர் வந்து நல்லா இருக்கும். இது மூணுலேயும் பார்க்கும்போது சம்சா கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். சம்சா பெட்டராக இருக்கும். அதோட முக்காசி பேர் வந்து சம்சா ட்ரை பண்ணுறாங்க. உள்ள நடுவில் வைக்கிற மசாலா சம்சாவோட மசாலா நல்லா இருக்கும்.